சார், இப்போ பியூசிஎல் பற்றி உங்களோட என்ன சார் ஒப்பீனியன்? பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ். பியூசிஎல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து 1976 ஜெயப்பிரகாஷ் நாராயண் அவர்களால் துவக்கப்பட்ட மனித உரிமைகளுக்கான ஒரு அமைப்பு. இந்தியாவில் குடிமக்களாக இருக்கிற ஒருவருக்கு அரசியல் சட்டம் வழங்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிற போது அதில் தலையிட்டு அந்த உரிமைகளுக்காக போராடுவது என்பதை பியூசிஎல் தனது கொள்கையாக கொண்டு செயல்பட்டு கொண்டு வருகிறது. மனித உரிமை தளத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பியூசிஎல் தன்னால் என்ற பங்களிப்புகளை தொடர்ந்து சட்ட ரீதியாகவும் நேரில் சென்று விசாரணை நடத்தி உண்மைகளை வெளிக்கொண்டுவருவதன் வழியாகவும் ஈடுபட்டு கொண்டு வருகிறது. இந்த அமைப்பில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சட்டத்துறையை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், கல்வித்துறையை சார்ந்தவர்கள் என்று பல்வேறு துறைகளை சார்ந்த ஒரு பன்முக பார்வை கொண்ட மனித உரிமை பற்றாளர்களால் இயங்கப்பட்டு வருகின்ற ஒரு அமைப்பு பியூசிஎல். இது அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு மனித உரிமை தளம் என்ற ஒரே கண்ணோட்டத்தோடு செயல்பட்டு வருகின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கான ஒரு தேவை, இன்றைக்கு இந்திய குடிமக்களாக இருக்கின்ற ஒருவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற போது அதில் தடுக்கப்படுகிற போது அதை தலையிட்டு நியாயம் வழங்குவதற்கு கட்சிகளை தாண்டிய இப்படிப்பட்ட ஒரு பொதுவான அமைப்பினுடைய தேவை இன்றைக்கு இருக்கிறது. அந்த பியூசிஎல் அமைப்பு தான் இப்பொழுது இந்த அமைப்பினுடைய நீண்டகால தலைவராக இருந்த மனித உரிமை போராளி கண்ணப்பன் அவர்களுடைய நினைவு சொற்பொழிவுக்கு ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறது. அதில் விருந்தினராக பங்கேற்று கொண்டிருக்கின்ற வடக்கு மாநிலத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய முன்னாள் இலங்கை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி விக்னேஸ்வரன் அவர்கள் பங்கெடுத்து கொண்டு பேசுவது என்பது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவமும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாகத்தான் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. விக்னேஸ்வரன் அவர்கள் சட்டத்துறையில் மிகப்பெரிய ஆற்றல் உள்ள ஒரு அறிஞர், மனித உரிமை துறையிலும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு இருப்பவர். இலங்கையிலே அவர் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த காலகட்டத்திலேயே பல்வேறு நிலைகளில் மனித உரிமைகளுக்காக தன்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற நிபுணத்துவம் வாய்ந்த சட்ட அறிஞர்களிலே ஒருவராக மதிக்கப்படுகிற பெருமை அவர்களுக்கு, விக்னேஸ்வரன் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே விக்னேஸ்வரன் அவர்கள் இன்றைக்கு தென்கிழக்கு ஆசியாவினுடைய மனித உரிமைகள் என்கின்ற தலைப்பின் கீழே இங்கே பேச வருகிறார். அவர் வடக்கு மாநிலத்தில் ஈழத்திலே தமிழர்கள் வாழ்கிற யாழ்ப்பாண பகுதியைச் சார்ந்த வடக்கு மாகாணத்தினுடைய ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் விக்னேஸ்வரன் அவர்கள். அவர் தென்கிழக்கு ஆசியாவிலே இருக்கிற மனித உரிமை பிரச்சனைகள் என்பவைகளை பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் விரிவாக அலசி பேச இருக்கிறார். அந்த தென்கிழக்கு ஆசியாவிலே இருக்கிற ஒரு பகுதியான இலங்கை நாட்டிலே இருக்கிற மனித உரிமை மீறல்கள், மனித உரிமை மீறல்களையும் தாண்டி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் குற்றங்கள், இவைகளை பற்றியெல்லாம் அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் தென்கிழக்கு ஆசியாவுடைய மனித உரிமை பிரச்சனைகளை பற்றி இங்கே பேச வந்திருப்பது என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு அவர் முதன்முறையாக இப்பொழுதுதான் வருகை தருகிறார். எனவே அவருடைய வருகை என்பது தமிழகத்திலே மனித உரிமையாளர்களால் இலங்கை தமிழர்களுடைய நலனில் அக்கறை உள்ள தமிழீழ விடுதலை விரும்புகிறவர்களால் மிகவும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவருடைய உரையினுடைய முக்கியத்துவம் பற்றியும் இங்கே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே இன்றைய ஒரு சூழ்நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக இருக்கிற விக்னேஸ்வரன் அவர்கள்தான் இன்றைக்கு அங்கே பாதிக்கப்படுகிற ஈழத் தமிழர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக பேசக்கூடிய உரிமை படைத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசனுடைய முதல்வராக இருக்கிறார். எனவே அவர் வழியாகத்தான் அவர் இன்றைக்கு இலங்கையிலே தமிழர்கள் மீது எப்படி மனித உரிமை மீறல்கள் நடக்கிறது, போர்க்குற்றங்கள் நடக்கிறது, வடக்கு மாகாண அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற சொற்ப உரிமைகள் கூட இல்லாமல் இருக்கிறது என்பவற்றையெல்லாம் மற்றவர்கள் பேசுகிறது என்பதை விட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த கருத்துக்களை வெளியிடுகிறார் என்பது அது சர்வதேச அளவிலும் ஐக்கிய நாடு சபையிலும் அதற்கு ஒரு தனித்த முக்கியத்துவம் உண்டு. எனவே அந்த வகையிலே இன்றைக்கு அவருடைய வருகையும் பேச்சும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் தமிழ்நாட்டு மக்களால் இன்றைக்கு எதிர்பார்க்கப்படும்.